அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்னங்க, எல்லாமே நமக்கு தெரியும், சௌபாக்கியமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்ல சகல சௌபாக்கியத்தோட தீர்க்காயலோட இருந்ததா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்களை நம்மளை வாழ்த்துவாங்க, நம்மளும் ஒருத்தரை வாழ்த்தும் போது அப்படி தான் சொல்லுவோம், சகல சௌபாக்கியத்தோட தீர்க்காயசோட நல்லா இருங்க. அப்போ என்னென்னா சௌபாக்கியம்னா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சௌபாக்கியம். சரி, சௌபாக்கிய யோகத்தில் பிறந்துட்டேன் நான், எனக்கு எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் யோகம் நம்மளை எப்பவுமே என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். இப்போ இந்த சௌபாக்கிய நாம யோகத்துக்கு யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூரம் வந்து அதாவது சுக்கரன் வந்து யோகி, சுக்கரன் வந்து யோகி, குரு வந்து அவயோகி வருவார், குரு வந்து அவயோகி. இதில் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வரும், அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இங்கே தான் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ புதுசாக வந்திருக்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னென்னா, இந்த யோகி சுக்கரன் தான், ஆனால் இந்த பூர நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்னா தான் அந்த சுக்கரன் வேலை செய்வார்.
அந்த யோகம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா என்ன கிடைக்காதுங்க, நமக்கு கிடைக்காது. சொல்லுவான், என்னப்பா என் ஜாதகத்தில் ஒரு யோகம் கூடவா இல்லை, நான் ஏன் வாழ்க்கையில் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கேன், எந்த கிரகமே என்னை காப்பாத்தாதா, எந்த இதுவுமே நம்மளை சப்போர்ட் பண்ணாதானா, யோகியோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ ஒரு உறவோ வந்தால் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணும். இப்போ இவங்களுக்கு சௌபாகிய ராம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆனால் லைஃப் நல்லாயிருக்கும். அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க லக்னம் அவங்களுடைய கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் கல்யாணம் ஆகிட்டா சூப்பராக இருப்பாங்க, ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும், சரிங்களா. அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாதுங்க, யோகம் அவ்வளோ சீக்கிரம் யோகத்தை கொடுக்காது. சரி, அப்போ பூர நட்சத்திரத்தில் இப்போ இவங்களுக்கு சுக்கர திசை யோகத்தை கொடுக்குமானா, கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா பூர நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால், புத்தி நடத்தினால், கண்டிப்பாக அந்த கிரகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு குரு திசை நடக்குதுன்னு வச்சுங்க, இவருக்கு வந்து அவயோகி திசை நடக்குது, ஆனால் பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று ஒரு புத்தி நடத்துது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சனி நிற்கிறார்னு வச்சுக்கோங்க, அந்த சனி இவங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவகம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். சனி ஏழுக்குடையவராக வந்துட்டார், அவயோகி தான், நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட முடியாது. பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு, சனி நின்றுத்தார். அப்போ சனி வந்து இவங்களுக்கு ஒரு ஏழாம் அதிபதியாக வரார், இல்லை நாலாம் அதிபதியாக வரார், சுகஸ்தானாதிபதியாக வரார், தாய் ஸ்தானாதிபதியாக வரார். கண்டிப்பாக அந்த தாய் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அந்த வாழ்க்கை துணை மூலமாக அவர்களுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள் நடக்கும். இதுதான் நம்மளுக்கு என்னென்னா அந்த அந்த நாம யோகத்துக்கு உண்டான கணக்கு, சரிங்களா. அப்போ சுக்கரன் தான் யோகியாக வராரு. அப்போ சுக்கரன் சொல்லக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, சகோதரியாக இருக்கட்டும், அக்கா அத்தை பெண்கள் லைஃப்பில் இவங்களுக்கு பெண்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும், அதுதான் அவங்களுக்கு ஒரு யோகத்துக்கு இருக்கும். அதில் பூர நட்சத்திரத்திலேயே மனைவி அமைந்து விட்டால் இந்த சௌபாகிய நாமத்தில் பிறந்தளவுக்கு உண்மையாலுமே சௌபாகியம்தான். ஏன்னா சுக்கரன்னா மனைவி தானே, அதுவும் பூர நட்சத்திரத்திலே இருந்தால் எப்படி இருக்கும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமைச்சிட்டு எப்படி இருக்கும், எப்பவுமே அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும், போராடிட்டே இருக்கணும், திட்டிகிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை பூரா எனக்கு அவமானம் தான், நான் வீட்டுக்கு வெளியிலலாம் ராஜாவாக இருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்தால் தலை குனிஞ்சு தான் இருக்கேன், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் அவயோகியான கிரகத்திலேயே நமக்கு வந்து வாழ்க்கை துணை அமையணும் அப்படிங்கிறத விதி. அப்போ கர்மா நம்ம எழுதுனதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கஷ்டப்படுத்தினா தான் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்க முடியும், அனுபவித்தாதான் அதை தீரும், இல்லைனா அனுபவிக்காமல் எந்த கர்மாவும் என்னாகாதுங்க, தீர்க்க முடியவே முடியாது. முன்னாடி சொன்னால் யாராவது கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அனுபவித்ததுக்கப்புறந்தான் அதுக்கப்புறந்தான் கர்மம் கேட்க வைக்கும், சரியா. அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திர குரு, அப்போ குருனா யார், வழிகாட்டி. இவங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போ உயர்கல்வி, அதாவது குரு வந்து புதன் நல்லா இருக்கணும், புதனோட பிளஸ் குருவும் நல்லா இருக்கணும். அப்போ என்னன்னா ஆடியோ கரெக்டா கேக்குதா இல்லன்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இது பேசு, அதாவது குரு வந்து நமக்கு உயர்கல்வி, அப்ப உயர்கல்வி அப்படிங்கறதுல இவங்களுக்கு ஒரு தடை வரும். நல்லாதானே இருக்கு, ஓகே. அது உங்களுடைய ஏதாவது ஃபோனில் ஏதாவது சவுண்ட் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க, நான் இங்கே ஆடியோ கரெக்டாக தான் இருக்கு, ஓகே. அப்போ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னா நமக்கு அவயோகியாக வந்துடுறாரு. அப்போ என்னன்னா நமக்கு கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க, சொல்லுவாங்களே கூடவே இருந்தான்ப்பா, ஆனால் எனக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டான், தப்பு தப்பாக அவன் பேச்சு கேட்டு நான் வந்து வீணாக போயிட்டேன். அது என்னென்னா குரு, குரு இல்லைன்னா என்ன செய்வாங்க, இந்த குரு அவயோகியாக வந்தால் நமக்கு தவறான வழிகாட்டுதல் கிடைக்கும், அந்த சரியான நேரத்துக்கு சரியான வழிகாட்டி நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு ஆசிரியர் ஆகட்டும், நமக்கு ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்கணும், ஒரு ஒரு வாத்தியாருக்கு ஒருத்தனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, அவன் நல்லா படிப்பான், எல்லாம் பண்ணுவான், ஒழுக்கமாக இருப்பான், ஆனால் எப்போ பார்த்தாலும் அவர் திட்டிகிட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த பையனுடைய ஜாதகத்தில் குரு அவருக்கு அவயோகியாவோ இல்லை முடக்காவோ வந்துட்டா ஆசிரியர் அவர் எப்பவுமே ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பார்,
அந்த ஆசிரியர் அப்படிங்கக்கூடியவர் இவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குறவராகவும் அவமானத்தை கொடுக்குறவரும் தான் இருப்பார், சரிங்களா? அப்போ நம்ம அதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து இந்த சௌபாகிய நாமயோகத்துக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பூரணஞ்சம் பூரணச்சித்திரம் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் ஊரில் இருக்கக்கூடிய ரங்கநாதர், ஓகேங்களா? அவருக்கு போயிட்டு நம்ம தீபமேத்தி வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும், ஓகேங்களா? அதுலேயும் முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு யோகியாக இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையும் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக, ஏன்னா சுக்கரன் தான் கையிருப்புக்கு காரகன். அப்போ இந்த சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு, நான் எல்லா நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் யோகி யாருன்னு பார்த்துக்கோங்க, அந்த யோகி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் அந்த அந்த கிரகத்தை அந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பு அந்த யோகம் அப்படிங்கிறது சூப்பராக வேலை செய்யும், சரிங்களா? அடுத்தது அவயோகி. அவயோகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், நன்னிலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மங்களபுரீஸ்வரர், நன்னிலம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மங்களபுரீஸ்வரர். இவங்க எப்போ போகணும் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து சௌபாகிய அமாவத்தில் பிறந்திருக்கான், படிப்பே எனக்கு வரல, ஏன்னா குரு அபயோகி, கண்டிப்பாக அங்கே வாத்தியா இருக்கவனுக்கும் பஞ்சாயத்து இருக்கும், அவங்க வந்து இந்த அந்த சௌபாகிய நாமத்தில் வர அன்னைக்கு குருவுடைய ஹோரை வரக்கூடிய நேரத்தில் போய் இந்த கோயிலில் போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்களுடைய கர்மா வந்து இப்படி வந்துருச்சு, என்னுடைய ஜாதகத்தில் இது அவயோகியாக இருக்குது, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு போகும்போது எனக்கு இந்த அவயோகமெல்லாம் வந்து எனக்கு நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணணும். தீபம் மட்டும் போட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணுறதல்ல வழிபாடு, உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வரணும், நீங்கள் சொல்லிட்டு வரணும். இப்போ எல்லாருமே ஜோசியம் சொன்னாங்கன்னு கோயிலுக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, அந்த அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு போனேன் ஆனால் ஒன்று, நாங்கள் சொன்னாங்கன்னு நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் உணர்ந்து எதுக்காக போகிறீங்க. இப்போ நான் வந்து கர்மா இப்போ கர்ம நட்சத்திரத்துக்காக போகிறேனா, அல்லது யோகத்துக்காக போகிறனா, அவையோ இப்போ யோகி கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும், பருப்பா சுக்கரன் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போயிட்டு, சாமி நீ எனக்கு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப யோகியாக வந்திருக்க என்னுடைய ஜாதகத்தில், நீ எப்போவும் எனக்கு யோகத்தையே கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அங்கே போய் என்னோடய கஷ்டமெல்லாம் தீரணும் சாமி, என்ற கடனெல்லாம் தீரணும்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அவரே உங்களுக்கு யோகி தான். நம்ம அங்கே போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம கொடுத்துட்டு வரணும். இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நம்ம கேட்டால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம கேட்கறதுக்கு சரியாக தெரியல, அதனால் நம்ம கேட்கறதில்ல, ஓகேங்களா? அப்போ சௌபாகிய நாமத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவி தான், சுக்கரன்னா பூரா மனைவியாக இருந் மனைவியை எப்பவுமே நீங்கள் அவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தீங்கனால என்ன கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் வேலை செய்யும். குரு அவயோகி குழந்தை, குழந்தைய அடிக்கவே கூடாது, குழந்தைய திட்டவே கூடாது, ஏன்னா நீங்கள் திட்டினீங்க அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்ன வேலை செய்யும், உங்களுக்கு அவமானத்தை கொடுப்பாங்க, அவயோகத்தை வேலை செய்யும். அப்போ குரு குழந்தை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களோட அவயோகம் என்ன பண்ணாதுங்க, பெரிய அளவுக்கு பாதிக்காது. சார், நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த உறவுகள் தான் நமக்கு கிரகங்கள், 9 உறவும் 9 கிரகங்களாக வந்திருக்கு. அது நான் நிறைய பக்கம் நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தந்தை, சாரி சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தாய், செவ்வாய்னா சகோதர உறவு, புதன்னா தாய் மாமன் உறவு, உறவு வகைகள், குருனா குழந்தை, குருனா முன்னோர்கள், சனினா வேலையாட்கள், சித்தப்பா பெரியப்பா பங்காளி எல்லாமே சனி, சுக்கரன்னா மனைவி அத்தை சகோதரி, சனி பகவான்னா பங்காளிங்க, ராகுனா தாத்தா, கேதுனா பாட்டி, 9 உறவும் தானே 9 கிரகமாக இருக்கு. அப்போ நமக்கு எந்த உறவு, நம்ம எந்த கிரகம் நமக்கு அவயோகத்தை கொடுக்குதோ அந்த உறவை நம்ம என்ன பண்ணணும், அந்த உறவுக்கு நம்ம எப்பவுமே
ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே நமக்கு என்ன நடக்காதுங்க, அவங்களால வரக்கூடிய அவயோகம் வராதுங்க. இப்போ குருன்னா ஒரு குழந்தை, ஒரு குழந்தை அனுசரணையாக வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலிமா வரக்கூடிய அவமானம் நமக்கு வராது. நீங்கள் என்ன திட்டிட்டு என்ன அடிச்சு எழுதிங்கன்னு அதை என்ன பண்ண போ சார்த்தானா, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிறேன்னு அது அது வாழ்க்கை பார்த்துட்டு போகும்போது நமக்கு அந்த இடத்துல என்னவாகும், அவமானத்தை கொடுக்கும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது ஐந்தாவது யோகம்.